அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நகரத்திலே இருந்து கொண்டு அவர்களுடைய வரலாற்றை படித்து வருகின்றோம். சென்ற வாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எவ்வாறு ஆரம்பமாக இறங்கியது என்பது சம்பந்தமாக முக்கியமான இரண்டு செய்திகளை பார்த்தோம். ஒன்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அடுத்ததாக உபைத் என்பவர் அறிவிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்திகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பமாக கனவுலேதான் வஹி வந்தது என்பதை நாங்கள் பார்த்தோம். ஏன் அல்லாஹு தஆலா கனவுலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில செய்திகளை ஆரம்பமாக காட்டினான் என்பதற்கு சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுகின்ற பொழுது, ஒரே அடியாக நபி அவர்களிடத்திலே வஹியை திடீரென்று ஒரு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது ஒரு பதட்டமும் கஷ்டமும், அதை தாங்க முடியாத ஒரு நிலையும், அதனால் விளைவுகளும் ஏற்படக்கூடும் என்பதனால் நபி அவர்களை வஹிக்கு தயார் செய்வதற்காக ஆரம்பமாக கனவுலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹு தஆலா காட்டிக் கொண்டிருந்தார். பின்னர் நேரடியாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியை இறக்குவதற்கு ஆரம்பித்தார். அதே போன்று நபி அவர்கள் சஹிஹான ஹதீஸ் ஒன்றை சொல்கின்றார்கள், அர்ருஹ்யா ஸாதிகா, அதாவது நல்ல கனவு வஹியுடைய 46, அதாவது நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒன்று என்று சொல்லி இருக்கிறார்கள். புகாரிலே முஸ்லிம்லே தான் இந்த ஹதீஸ் இடப்பட்டிருக்கிறது. அதாவது நுபுவத்துடைய 46 பகுதிகளில் ஒன்று நல்ல கனவு என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து சில அறிஞர்கள் என்ன விளக்கம் கொடுக்கின்றார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருடங்கள் வாழ்ந்தார்கள். 23 வருடத்தை நாங்கள் 46 பிரித்தால் அதிலே 6 மாதங்கள் இந்த கனவு இருந்திருக்கிறது என்று சொல்கின்றார்கள். 6 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா கோயிலே நேரடியாக வஹி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால் கனவுலே சில செய்திகள் அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து விளக்குகின்றார்கள். அதே மாதிரி குர்ஆனை பொறுத்தவரையிலே நபி அவர்களுக்கு கனவில் அறிவிக்கப்படவில்லை, நேரடியாக என்ன செய்யப்படுகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் நபி அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது. அதே போன்று நாங்கள் சென்ற அந்த ஹதீஸிலே என்ன பார்த்தோம் என்றால், நபி அவர்கள் பதட்டத்தோடு ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்தார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவருடைய உள்ளம் நடுநடுங்கியது என்று வந்தது ஹதீஸில். அதே போன்று இன்னொரு அறிவிப்பிலே புகாரியிலே தான், பவாதிருஹு, அவருடைய பவாதிர் நடுங்கிக் கொண்டிருந்தது. பவாதிர் என்பது ஒரு மனிதனுடைய களத்துக்கும் தோல் புஜத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில இருக்கக்கூடிய சதை. பொதுவாக பதற்றங்கள் பயம் அச்சம் ஏற்படுகின்ற பொழுது அந்த பகுதி நடுங்கம் ஏற்படும். எனவே இந்த நிலையிலே நபி அவர்கள் வந்ததாக அந்த புகாரிலே வரக்கூடிய அந்த செய்தி இருக்கிறது. ஒரே ஹதீஸ் தான், சில அறிவிப்பாளர்கள் சில விஷயங்களை விட்டிருக்கிறார்கள், இன்னும் சில அறிவிப்பாளர்கள் அதை சேர்த்து அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் அல்லாஹ் உங்களை கவலை அதாவது இழிவுபடுத்த மாட்டான் என்று சொன்ன விஷயத்திலே 4 பண்புகளை சொல்லி காட்டினார்கள். நாம் சென்ற ஹதீஸிலே பார்த்தோம். அதே மாதிரி புகாரியிலே வரக்கூடிய இன்னொரு அறிவிப்பிலே அதே ஹதீஸ் தான், அதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸ் தான். அதாவது இன்னொரு அறிவிப்பாளர் வழியாக வருகின்ற பொழுது யூனுஸ் அவர்கள் ஜுஹ்ரியிடமிருந்து அறிவிக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறார்கள், அதாவது வதஸ்துகுல் ஹதீஸ், நீங்கள் உண்மை உரைக்கின்றீர்கள். அப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன விஷயங்களோடு இதையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீர்கள், உண்மை உரைக்கிறீர்கள், கஷ்டமானவர்களை சுமந்து கொள்கிறீர்கள், இல்லாதவர்களுக்கு சம்பாதித்துக் கொடுக்கின்றீர்கள், அதே போன்று விருந்தினரை நீங்கள் கவனிக்கிறீர்கள், நல்ல விஷயத்திற்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அதே போன்று வரலாற்று நௌஃபல் அவர்கள் ஏற்கனவே கிறிஸ்தவராக இருந்தார்,
அவர் நபிகள் நாயகம் சல்லாஹ் அவர்களுக்கு வந்த இந்த செய்தியை பற்றி சொல்கின்ற பொழுது, மூசா இடமிருந்து வந்த நாமூஸ் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார், ரகசிய செய்தியை கொண்டு வருபவர் நாமூஸ் என்றார், அவர் தான் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் சொன்னார். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஈசா நபியைத்தான் அவர்களுடைய இறுதி நபியாக பின்பற்றினார்கள். ஏன் அவர்கள் அப்படி என்றால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த நாமூஸ் உங்களிடத்திலே வந்திருக்கிறார் என்று சொன்னார். அதற்கு என்ன காரணம் என்று விளக்கம் கூறுகின்ற பொழுது, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியில அதற்கு பல விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். அதிலே ஒன்று என்னவென்றால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை விடவும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கம் பொதுவானதாக அதிகமான சட்டங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. இப்போ நீங்க கிறிஸ்தவர்களை நீங்கள் பார்த்தால், அவர்கள் ஈசா நபி அவர்கள் கொண்டு வந்ததாக சொல்லக்கூடிய புதிய ஏற்பாட்டை மாத்திரம் பின்பற்ற மாட்டார்கள், எதையும் சேர்த்து பின்பற்றுவார்கள். மூசா நபியுடைய ஏற்பாடான பழைய ஏற்பாட்டையும் தௌராத்தையும் சேர்த்து தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், பின்பற்றுவதாக சொல்வார்கள். மூசா நபியுடைய மார்க்கம் எப்படி இருந்தது, ஈசா நபியுடைய மார்க்கத்தை விட முழுமையாக இருந்தது. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய மார்க்கமும் எப்படி இருக்க போகிறது, ஒரு முழுமையான தன்மை அதில் இருக்கிறது. அதனால் தான் வரக்கத்து பின்னோக்கள் அதை சொல்லியிருக்கலாம். இது ஒவ்வொருவருடைய கருத்து. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரோனுக்கு எதிராக அனுப்பப்பட்டிருந்தார்கள். ஃபிரோனுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இடையில நிறைய பிரச்சனை ஏற்பட்டு இந்த மாதிரி நிலை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருக்கவில்லை. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கும் என்ன ஏற்படும், அபூஜஹில் இந்த உம்மத்தின் ஃபிரௌனாக இருக்கக்கூடிய அபூஜஹிலோடு நிறைய பிரச்சனைகள் என்ன செய்தது, ஏற்பட்டது. இதை கருதி அவர் அப்படி சொல்லி இருக்கலாம். அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதத்தை சம்பந்தமாக, அவருடைய நபித்துவம் சம்பந்தமாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் வேதக்காரர்கள் அனைவருமே அதில் உண்டுபட்டிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நுபுவத்தில் யார் உண்டுபடவில்லை, யூதர்கள் உடன்படவில்லை அதற்கு. ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்தார்கள், அவர்கள் மறுத்தார்கள், யூதர்கள் மறுத்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள், ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். இப்படி பல காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். அடுத்த விடயமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி இறங்குகின்ற பொழுது, ஏற்கனவே அவர் வேதங்களை படிக்கக்கூடியவராகவோ அல்லது எழுதக்கூடியவராகவோ இப்படி எந்த வாய்ப்பும் நபி அவர்களுக்கு இருக்கவில்லை. அவர் ஒரு உம்மி நபியாக இருந்தார்கள், எழுத தெரியாத வாசிக்க தெரியாதவராக இருந்தார்கள். எழுத தெரியாது வாசிக்க தெரியாது என்றால் அறிவில்லை என்ற அர்த்தம் கிடையாது, எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தெரியாது. ஆனால் அல்லாஹு தான் முதன் முதலாக அவருக்கு இந்த குர்ஆனுடைய விஷயங்களை, மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை கற்றுக் கொடுக்கின்றான். அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, சூரத்து ஷூராவுடைய 52-53 வசனங்களை சொல்கிறார், வகதாலிக ஔஹைனா இலைக ரூஹன் மின் அம்ரினா மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான். அவ்வாறுதான் உங்களுக்கு நாங்கள் எங்களிடமிருந்து ஒரு ரூஹை அனுப்பினோம், எங்களிடமிருந்து உங்களுக்கு ரூஹை வஹியாக தந்தோம். ரூஹ் என்று அல்லாஹ் இங்கே எதை சொல்கிறார் என்றால், வஹியை சொல்கிறார், குர்ஆனை சொல்கின்றார். குர்ஆன் வஹியிலே குர்ஆனும் சுன்னாவும் அடங்கும். எனவே குர்ஆனையும் சுன்னாவையும் வஹியை அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறார், மா குன்த தத்ரி மல் கிதாபு வலல் ஈமான், வேதம் என்றால் என்ன என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியாது, ஈமான் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியாது. ஈமான் என்றால் இஸ்லாம், இமான் என்று பொதுவாக சொல்லப்பட்டால் அதுல எதுவும் அடங்கும், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, இந்த மாதிரி எல்லா சட்டங்களும் அடங்கும். அது என்ன என்று உங்களுக்கு தெரியாது. வலாக்கின் வலாக்கின் ஜஅல்னாஹு நூரன் நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, ஆனாலும் நாங்கள் அந்த வழியை ஒளியாக நாங்கள் ஆக்கி இருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனுக்கு என்ன சொல்கிறான், ரூஹன்னு சொல்கிறான். இன்னொரு மாதிரி அதே வசனத்தில் என்ன சொல்கிறான், நூரன்னு சொல்கிறான். அதை நாங்கள் ஒளியாக ஆக்கி இருக்கிறோம். நஹ்தி பிஹி மன் நஷாஉ மின் இபாதினா, எங்களுடைய அடியார்களே நாங்கள் நாடுபவர்களுக்கு அதன் மூலம் நேர்வழி காட்டுவோம். நிச்சயமாக நீங்கள் நேரான வழியின் பக்கம் மக்களுக்கு வழிகாட்டுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா வசனத்திலே விவரித்து சொல்கின்றார். இதே அர்த்தத்திலே, அதாவது ரூஹ் என்றால் வஹியை தான் அல்லாஹ் சொல்கிறார் என்று குர்ஆனுடைய வேறு வசனங்களை வைத்தும் எங்களுக்கு செய்யலாம் விளங்கலாம். இது சம்பந்தமாக நீங்கள் அதுவாவுல் பயான் என்கின்ற ஷேக் ஷங்கீதி என்ற ஒரு அறிஞர் இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் ஒபாத்தானார், ஜாமியா இஸ்லாமியாவிலே கற்றுக் கொடுத்தார், மதீனாவிலே வாழ்ந்தார். அவருடைய நூல் இருக்கிறது தஃப்சீரிலே ஒரு சிறந்த நூல், அதனுடைய பேர் அதுவாவுல் பயான். குர்ஆனுடைய ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனத்திலிருந்து அதுக்கு விளக்கம் சொல்லுவார். இது ஒரு சிறந்த ஒரு தஃப்சீர், ஒரு தகவலுக்காக நான் சொல்லிக் கொள்கிறேன்.
அடுத்தது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அலக்குடைய 5 வசனங்கள் முதன்முதலாக இறக்கப்படுகிறது. அதனுடைய அர்த்தம் என்னென்றால், இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக், நபியே இக்ரா, நீங்கள் நீர் ஓதுவீராக, பிஸ்மி ரப்பிகல் லதி ஹலக், உங்கள் அதாவது படைத்த உம்முடைய இறைச்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக. படைத்தது எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். உம்முடைய இறைச்சகனுடைய பெயர் என்றால், இறைச்சகனுடைய பெயரை கொண்டு ஓதுவீராக என்றால், இறைவனுடைய உதவியை கொண்டு நாங்கள் ஓதுகிறோம். அதைத்தான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கின்றார். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தை செய்கின்ற பொழுதும் பிஸ்மில்லா என்று சொல்கின்றோம். அதை நாங்கள் அதன் மூலம் என்ன நாடுகிறோம் என்றால், அல்லாஹுடைய உதவியை நாடுகிறோம். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம் என்றால், அல்லாஹ் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், என்னால் இதற்கு எந்த சக்தியும் இல்லை, என்னால் இதனால் எதையும் செய்ய முடியாது, அல்லாஹ்வுடைய உதவியால் தான் செய்கிறோம் என்று அதனுடைய அர்த்தம். எனவே படைத்த உம்முடைய இறைச்சகன் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறார் என்றால், உம்முடைய இறைச்சகன், அதாவது உங்களை இரட்சிக்க கூடியவன், உங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ததவன், உங்களை படைத்தவன், பரிபாலிக்க கூடியவன், ஹலகல் இன்சான மின் அலக், அந்த இறைவன் மனிதனை படைத்தான், அலக்கில் இருந்து படைத்தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பொதுவாக படைத்தான் என்று சொல்லிவிட்டு மனிதனை எதில இருந்து படைத்தான், அலக்கில இருந்து படைத்தான் என்று மனிதனை குறிப்பிட்டு சொல்கிறான். இதுல என்ன அர்த்தம் என்றால், மனிதனுக்கு படைப்புகளிலே மனிதனுக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கிறது. அதனால் இங்கே ஆரம்பமான இந்த வகையிலே அல்லாஹு தஆலா மனிதனை குறித்து சொல்கிறான். அலக்கு என்று சொன்னால் இரத்த கட்டி, ஆரம்பமாக நிலையில இருக்கக்கூடிய ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய சிலை முட்டையும் சேர்ந்து உருவாகி கொண்டு ஒரு சதை கட்டியாக சிவப்பு நிறத்துல உருவாகின்ற அந்த தளத்துல இருப்பதற்கு அலக்கு என்று சொல்வார்கள். இக்ரா ரப்புக்கல் அக்ரம், நீங்கள் ஓதுவீராக, உம்முடைய இறைச்சகன் மிகவும் கொடையாளனாக, மிகவும் கண்ணியமானவனாக இருக்கின்றான். அல்லது அல்லம பில் கலம், அவன் தான் எழுதுகோலை கொண்டு கற்றுக் கொடுத்தான். கலம் அதாவது எழுதுகோல். இங்கே கல்வியுடைய முக்கியத்துவம், எழுதுகோளுடைய முக்கியத்துவம், அறிவுடைய முக்கியத்துவம் பற்றியும் இங்கே சொல்லப்படுகிறது. முதலாவது இறங்கிய வசனங்களிலே அல்லாஹு தஆலா கலமை பற்றி சொல்கிறான். ஏனென்றால் கலம் மூலமாகத்தான் என்ன செய்யப்படுகிறது, அறிவுகள் பாதுகாக்கப்படுகிறது. அல்லமலின் சார மாலவியாதம், மனிதனுக்கு அவன் அறியாததை அவன் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் பிறக்கின்ற பொழுது எதுவுமே மனிதனுக்கு தெரியாது. பிறந்ததற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவன் அறிவை தேடுவதற்கான வழிகளை ஏற்பாடு செய்கிறான், கற்றுக் கொடுக்கிறான். அவனுக்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் அதே போன்று உள்ளத்தையும் சிந்திப்பதற்காக இப்படி அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதன் மூலம் மனிதன் என்ன செய்கிறான், அறிவை பெறுகிறான். அல்லாஹ் தான் அவர்களுக்கு அறிவை கற்றுக் கொடுக்கிறான் என்ற இந்த ஆரம்பமான வசனங்களிலே அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விஷயம் என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வஹி இறங்கிய பொழுது இதை முதல் முதலாக யார் ஏற்றுக்கொண்டார்கள், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் உடனே நம்புகிறார்கள், அவர்களுடைய மனைவி. அடுத்ததாக யார் ஏற்றுக்கொண்டார்கள், வரகத் இப்னு நௌஃபல். யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை எங்கே எடுத்து கூட்டிக் கொண்டு போகிறார்கள், வரகத் இப்னு நௌஃபல் இடத்திலே கூட்டி செல்கிறார்கள். வரகத் இப்னு நௌஃபல் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே அவர்தான் ஆண்களிலே நபி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியை அவர் எதிர்பார்த்திருந்தார், ஏற்றுக்கொண்டார். வரகத் இப்னு நௌஃபல் சுவர்க்கத்திலே இருக்கிறார் என்பது மாதிரி பல செய்திகள் இருக்கிறது, அவைகள் பலவீனமா இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியே போதுமானது, அவர்கள் என்ன செய்கிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அடுத்ததாக பின்னர் யார் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அந்த விஷயங்களை நாம் பின்னால பார்ப்போம். இந்த சம்பவத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் நாங்கள் இப்போது பார்ப்போம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி வருகின்ற பொழுது அவருடைய வயது எத்தனையாக இருந்தது அப்படி என்று கேட்டால், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸிலே இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து இக்ரிமா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், புஈத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி 40 சனா, 40 வருடத்திலே நபி அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார்கள். ஃபமகத பிமக்கத தலாஹ அஷரத சனதன் யூஹா இலைஹி, மக்காவிலே 13 வருடங்கள் அவருக்கு வஹி அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஃபும்ம உமிர பில் ஹிஜ்ரத்தி ஃபஹாஜர அஷர சனீன், பின்னர் ஹிஜ்ரத் செய்யுமாறு கட்டளையிட்டப்பட்டார்கள். 10 வருடங்கள் ஹிஜ்ரத் செய்து வாழ்ந்தார்கள். வமாத வஹுவ இப்னு தலாஹின் வஸ்தீன், அவர்கள் 63 வருடத்திலே மபாத்தானார்கள் என்று இந்த செய்தியில இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவர்களிடமிருந்து அபு ஜம்ரத் துபாயி என்கின்ற ஒருவரும் அறிவிக்கிறார், சஹி முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது அதே தகவல்.
அதே மாதிரி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களிடமிருந்து அம்ரு இப்னு தீனார் என்பவரும் அறிவிக்கிறார், நபி அவர்கள் மக்காவிலே 13 வருடம் இருந்தார்கள், 63 வயதிலே வஃபாத்தானார்கள். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கக்கூடிய அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மௌலா பனி ஹாஷிம், இவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், 40 வயதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. மக்காவிலே அவர்கள் 15 வருடங்கள் அச்சத்தோடும் அச்சமில்லாமலும் இருந்தார்கள். அவர் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து அங்கே 10 வருடங்கள் இருந்தார்கள் என்று வருகிறது. இதை பார்த்தா நாம் என்ன விளங்குவோம், நபிகள் 65 வயதுல மௌத்தா இருக்கிறார்கள் என்று விளங்கலாம். ஆனா இவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன என்றால், ஒரு இலக்கத்தை சொல்லும் பொழுது கிட்ட உள்ள இலக்கத்தை சேர்த்து சொல்லுவாங்க, சுருக்கமா சொல்லும் பொழுது. அதாவது 13 என்று சொன்னா அது எதுக்கு கிட்டமானது, 15க்கு கிட்டமானது, கிட்டத்தட்ட 15. அந்த மாதிரி 9 என்று சொல்லும் பொழுது 10 என்று சொல்வார்கள். இந்த மாதிரி ஒரு வளமை இருப்பதனால் இப்படி இவர் சேர்க்கலாம் சொல்லி இருக்கலாம். ஆனா அதிகமானவர்கள் இப்ப அப்பா சொன்ன அவர்களிடம் இருந்து எப்படி அறிவித்திருக்கிறார்கள், 13 என்பதை தான் அறிவித்திருக்கிறார்கள். அதுல இதுல இன்னொரு செய்தி அவர் என்ன சொன்னார், மக்காவிலே பயத்தோடும் பயம் இல்லாமல் இரண்டு நிலை நபி அவர்களுக்கு இருந்தது. சில கட்டத்திலே பயந்தார்கள், சில கட்டத்திலே அவர்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, அதையும் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி இப்னு அப்பாஸ் அபு சலமா என்பவர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தும் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் இருந்தும் அறிவிக்கக்கூடிய செய்தி அதுவும் சஹி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே நபி அவர்கள் மக்காவிலே 10 வருடங்கள் இருந்தார்கள், மதீனாவிலே 10 வருடங்கள் இருந்தார்கள் வருகிறது. அதாவது நெருங்கு கிட்ட உள்ள இலக்கத்துக்கு என்ன செய்கிறார்கள், மட்டம் தட்டி இருக்கிறார்கள். அதே மாதிரி அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நபி அவர்கள் 40 வயதிலே நபி ஆக்கப்பட்டார்கள், அவர்கள் மக்காவிலே 10 வருடங்கள் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது, மதீனாவிலும் 10 வருடங்கள் இருந்தார்கள். அதே மாதிரி இது வந்து அன்னளவாக சொல்லப்பட்டது, துல்லியமாக சொல்லப்பட்டது என்னன்னா 13. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த மாதத்தில் இப்போது வஹி அறிவிக்கப்படுகிறது, அவர்களுடைய 40வது வயதில் வஹி அறிவிக்கப்பட்டது, அவர்களுக்கு எந்த மாதத்தில் வஹி அறிவிக்கப்பட்டது, எந்த நாளில் வஹி அறிவிக்கப்பட்டது, எந்த நாள் என்றால் திங்கக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. அதற்கு சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ் அபூ கதாதா அல் அன்சாரி அறிவிக்கக்கூடிய செய்தியிலே அவரிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது திங்கக்கிழமை நோன்பு பிடிப்பது சம்பந்தமாக. அப்பொழுது நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபீஹி உலித்து வஃபீஹி உன்சில அலைய, அதிலே தான் நான் பிறந்தேன், திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கக்கிழமை தான் எனக்கு என்ன செய்யப்பட்டது, வஹி அறிவிக்கப்பட்டது, அதாவது முதல் முதலாக வஹி அறிவிக்கப்பட்டதை சொல்கிறார்கள். எனவே நபி அவர்களுக்கு ஒரு திங்கக்கிழமை தான் வஹி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்ப எந்த மாதத்தில் வஹி அறிவிக்கப்பட்டது, திங்கக்கிழமை எந்த மாதத்தில், நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியில் எந்த மாதத்தில் வந்தது, உபைத் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியில் என்ன வந்தது, ஒவ்வொரு ரமதானிலும் நபி அவர்கள் என்ன செய்வார்கள், ஹிரா குகைக்கு போய் இருப்பார்கள். அப்ப ஹிரா குகையில தான் வஹி வந்தது. அப்ப எதுல வந்திருக்குது, ரமதான்ல தான் வந்திருக்குது. அல்லாஹ்வும் குர்ஆன்ல என்ன சொல்றார் என்றால், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமதான் மாதத்தில் தான் என்ன செய்தது, ரமலான் மாதத்தில் குர்ஆன் இறங்கியது. 185வது. அதே மாதிரி அல்லாஹு தஆலா சூரத்துல் கத்ர்ல என்ன சொல்கின்றார் என்றால், இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாங்கள் அதனை எங்கே இருக்கிறோம், லைலத்துல் கத்ர்ல இருக்கிறோம். அப்ப ரமதானுடைய மாதத்தில் ஒரு திங்கக்கிழமை லைலத்துல் கத்ர்ல என்ன செய்யப்பட்டிருக்கிறது, குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. லைலத்துல் கத்ர் எப்போது வரும், கடைசி ஒற்றைப்படை நாட்களிலே தான் வரும். சரி, ரமதானுடைய கடைசி 10 என்று நமக்கு தெரியவா இருக்குது. அதே மாதிரி அதை என்ன சொல்கிறாங்க, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகத்தின், ஒரு பரக்கத் செய்யப்பட்ட இரவில் அதை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். அவர் லைலத்துல் கத்ர் தான் அந்த பரக்கத் செய்யப்பட்ட இரவு என்று தெரிகிறது. இது சூரத்து துஹானுடைய 3வது வசனம். சரி, இன்னா அன்சல்னா, நாங்கள் அதனை லைலத்துல் கத்ர் இறக்கிறோம், எதனை, குர்ஆனை தான், எங்களுக்கு குர்ஆன் என்று தெரியுது. அதனால அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அப்படியே பேரை சொல்லாமலே பிரதி பேர் சொல்ல பயன்படுத்தி என்ன செய்கிறான், சொல்கிறான். அதுக்கு முன்னால் வந்திருக்கிற சூரா என்ன, சூரத்துல் கதருக்கு முன்னால் உள்ள சூரா சூரத்துல் ஆலக், சூரத்துல் கதருட முன்னால் உள்ள சூரா சூரத்துல் ஆலக். முதலாவது இறங்கிய இந்த 5 வசனங்களும் அந்த சூரத்துல் ஆலக்ல தான் இருக்குது. அதை குறித்து கூட என்ன செய்திருக்கிறான், அதனை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம், லைலத்துல் கத்ரில் இறக்கி இருக்கிறோம். சரி, இன்னும் சில பேருடைய கருத்து என்னன்னா, லைலத்துல் கத்ரில் இறக்கினான் என்றால் லௌஹுல் மஹ்ஃபூதுல இருந்து கீழ்வானத்துக்கு லைலத்துல் கத்ரில் இறக்கினான் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு இந்த செய்திகளை பார்க்கின்ற பொழுது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டது
லைலத்துல் கத்ரில் என்று தெரிந்து கொள்ளலாம். இதனாலதான் தஹ்ரீர் வ தன்வீர் என்கின்ற ஒரு குர்ஆனுடைய விரிவுரை தஃப்சீர் நூல் இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் இப்னு ஆஷூர் இவர் என்ன சொல்கிறார் என்றால், இது ஒரு இரவில் தான் இந்த செய்தி சம்பவம் நடந்திருக்கிறது என்று இந்த வசனங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. குர்ஆன் அப்ப எப்ப இறக்கப்பட்டிருக்கிறது? ஒரு இரவில் இறக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறது. அதே மாதிரி அவர் சொல்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஹதீஸும் இதை எங்களுக்கு ஒரு இரவில் தான் இது நடந்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள், ஃபகான யதஹன்னஸு ஃபீ காரி ஹிரா அல்லயாலி தவாத்தில் அதத், பல இரவுகள் என்ன செய்வார்கள், பல இரவுகள் வணக்கத்திலே ஈடுபடுவார்கள், இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்ப இரவைத்தான் அங்கே குறிப்பிடுகிறார்கள். பல இரவுகள் செய்திருப்பார்கள், மீண்டும் தேவையான உணவுகளை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். இப்படி பல இரவுகள், இரவுகள்தான் அங்கே சொல்லப்படுகிறதே தவிர பகலே சொல்லப்படவில்லை. எனவே அப்ப இரவுலே தான் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இறக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஹதீஸ்ல என்ன வருகிறது என்றால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய ஹதீஸ்லே, நபி அவர்கள் உள்ளம் நடுங்கக்கூடியவராக வீட்டுக்கு வருகிறார்கள் திரும்பி. அதாவது அப்ப வீட்டுக்கு வருவதாக இருந்தால் இது எப்போ வரணும், காலையில தான் வரணும். அப்ப இதுல அவர் சொல்கிறார், அப்ப இது ஃபஜ்ருக்கு முன்னால நடந்திருக்கலாம், ஃபஜ்ருக்கு பிறகு நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், வருகிறார்கள். ஏனென்றால் இரவுடைய நேரங்களிலே சிறந்த நேரம் எதுதான், சஹருடைய நேரம். ஃபஜ்ருக்கு முன்னால உள்ள நேரம் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரங்களிலே இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்கள் என்று புகழ்ந்து சொல்கின்றார். எனவே இத அவருடைய கூற்றில இருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம் என்றால், இது ஒரு இரவுலே தான் இது இறக்கப்பட்டிருக்கிறது. சரி, ஒரு திங்கக்கிழமை இறக்கப்பட்டிருக்கிறது, ரமதானுடைய மாதம் அப்படி என்றால் எத்தனையாவது நாள், எத்தனையாவது நாள் என்பதற்கு தெளிவான ஆதாரங்கள் இல்லை. இத்தனையாவது நாளில் தான். ஆனால் ரஹீக்குல் மஃதூம் என்கின்ற அந்த நூலுடைய ஆசிரியர் அவர் என்ன சொல்கிறார் என்றால், ரஹீக்குல் மஃதூம் என்ற ஒரு நூல் இருக்கிறது, தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஆசிரியர் சஃபியுர் ரஹ்மான் முபாரக்பூரி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது வந்து 21வது நாள் தான் இது நடந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். எதை வைத்து அவர் சொல்கிறார் என்றால், வானவியலை அடிப்படையாக வைத்து சொல்கிறார். அன்று வானவியலை துல்லியமாக கணக்கிட முடியும். அதாவது திங்கக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை கடைசி பத்திலே எப்போது வரும் என்றால் 21 வரும். ஏன்னா இதுக்கு முன்னால யாரும் 21 சொல்லல, இதுக்கு 21:17 சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டு தைவான செய்திகள் இருக்கிறது, ஆனால் எங்களுக்கு சுவர் பாடி சொல்ல முடியாது. ஆனாலும் 21 தான் என்ன இது நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இது எதற்கு உடன்படுகிறது என்றால், 610வது ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 610வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10வது திகதிக்கு இந்த நாள் உடன்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக சந்திர கணக்குப்படி 40 இருந்தது என்று அவர் சொல்கிறார். 40 வருடமும் 6 மாதம் என்ன, நபி அவர்கள் ரபியுல் அவ்வலிலே பிறந்தது வைத்தால் 40 எப்படி ஆகும், 6 ரமதான் வந்து என்ன 6 பிறகுதான் வரும். அப்ப 40 வருடமும் 6 அப்ப முதல் 6 என்ன, கடவுள் வகை. சரி, சூரிய கணக்கு படி கொஞ்சம் வயது குறையும், 39 3 22 சந்திர கணக்குப்படி 40 வருடமும் 6 மாதங்களும் 12 என்று அது அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அந்த ஹதீஸ்ல நாங்கள் என்ன பார்த்தோம் என்றால், கடைசியாக நபி அவர்களுக்கு வஹி நின்று விட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்ன செய்தது, நின்று விட்டது என்றால் தாமதித்து விட்டது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். வஹியை ஏன் தாமதித்தது அப்படி என்றால், அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் ஃபத்ஹுல் பாரியிலே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆர்வம் வர வேண்டும், மீண்டும் இது வருமா என்று நபி அவர்கள் ஆசைப்பட வேண்டும். அந்த ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காகவும், அவருக்கு ஏற்பட்ட அந்த அச்சத்தை சற்று போக்குவதற்காக வேண்டியும் என்ன செய்கிறார்கள், அந்த வகை சற்று தாமதிக்கிறது. இது எவ்வளவு காலம் தாமதித்தது அப்படி என்று ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எவ்வளவு காலம் தாமதித்தது, இப்படி வகை வந்தபடுது தாமதித்தபடுது நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்று புகாரியிலே வருகிறது. உங்களுக்கு பார்க்கலாம், கடுமையாக கவலைப்பட்டார்கள். எந்த அளவு கண்டால், அவர்கள் மலைகளுடைய உச்சிக்கு சென்று தன்னை மாய்த்து கொள்ள
தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். அப்போதெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து, முஹம்மது, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அவர் அமைதி அடைந்தார் என்று ஒரு செய்தி இருக்கிறது புகாரியில. இந்த செய்தியை எப்படி புகாரியில இடம்பெற்றிருக்கிறது என்றால், இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸில், இந்த ஹதீஸை பல பேர் ஜுஹ்ரி இமாம் இடத்துல கேட்டு அறிவித்திருக்கிறார்கள். இப்படி அறிவித்தவர்களே எல்லோரும் இந்த செய்தியை சொல்லவில்லை. மாமர் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்கிறார். அதுவும் எப்படி சொல்கிறார் என்றால், ஃபீமா பலகனா, எங்களுக்கு கேள்விப்பட்ட செய்தி. அப்ப இதுக்கு இந்த அறிவிப்பாளர் வரிசையில்லை. அப்ப இந்த செய்திக்கு வந்து புகாரி இமாம் எப்படி அறிவித்திருக்கிறார் என்றால், அறிவிப்பாளர் வரிசையில்லை, முன்னால் சொன்ன செய்தியோடு இது சேர்ந்து வருவதனால் அதனோடு அது இணைந்து வந்திருக்கிறது. மாமருடைய அறிவிப்பை அறிவிக்கும் பொழுது அது இணைந்து வந்திருக்கிறது. சில இடங்களிலே வந்தில்லை என்றால், அது மாமர் வழியாக வராமல் மற்றவர்களுடைய உக்கைல் வழியாக, யூனுஸ் வழியாக வருகின்ற பொழுது அங்கே இடம்பெறவில்லை. அதன் மாமர் வழியாக ஜுஹ்ரியிடம் வந்து அறிவிக்கும் பொழுது ஜுஹ்ரி என்ன ஒரு செய்தியை சேர்த்து சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் கேள்விப்பட்டோம், நபி அவர்களுக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டது, எங்களுக்கு இந்த மாதிரி செய்தி வந்தது. இமாம் ஜுஹ்ரி அவர்கள் இப்படி சொன்னார்கள், அறிவிப்பாளர் வரிசை சொல்லல. அப்ப அதுல பலவீனமானவர்கள் கூட இருப்பார்கள். கிட்டத்தட்ட இமாம் ஜுஹ்ரி அவர்கள் அறிவிப்பாளர் வரிசை சொல்லாம ஒரு செய்தியை சொல்வதாக இருந்தால் பெரும்பாலும் பலவீனமாக தான் இருக்கும். ஏதாவது பலமாக இருந்தால் அவர் சொல்லுவார். அவர் நிறைய ஹதீஸ்களை மரணம் செய்த ஒரு அறிஞர். அதனால அதுல பலவீனம் இருப்பதனால சில நேரம் சொல்ல மாட்டார்கள். அதனால இந்த செய்தி வந்து பலவீனமானது. அதே மாதிரி இது வந்து நபி அவர்களுடைய நபித்துவத்துக்கும் முரண்படக்கூடியது என்றும் சில அறிஞர்கள் விமர்சித்திருக்கிறார்கள். என்றால் ஒரு தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த வகையான சோதனை வந்தாலும் ஒரு நபி செல்ல மாட்டார் என்றால் நபியாக பட்டுவிட்டார். எனவே நபி அவர்களுடைய இஸ்மத்துக்கு இது மாற்றமாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இஸ்மத் என்றால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாதுகாப்பு. அதனால இந்த செய்தி பலவீனமானது என்று ஷேக் அல்பானி, அதே முன்னாள் பல அறிஞர்கள், பின்னால் பல அறிஞர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த வஹீ, இந்த புகாரிலே வரக்கூடிய இந்த செய்தியிலே எப்படி வருகிறது என்றால், ஃபும்ம ஃபத்ர அன்னில் வஹீ ஃபத்ரதன், பின்னர் எனக்கு கொஞ்சம் காலம் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த வஹீ தாமதித்தது என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். ஃபபைனமா அன் அம்ஷி, நான் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது, அப்துல் ரசாக்குடைய அறிவிப்பில் எப்படி வருகிறது, ஒரு நாள், அப்ப அதே நாளில் இது வேறு நாள், நான் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது, சமீஅத்து சௌதம் மின ஸமாயி, வானத்திலே இருந்து ஒரு சப்தம் எனக்கு கேட்டது, ஃபரஃஅத்து பஸரி கிபல ஸமாயி, வானத்தை நோக்கி நான் என்னுடைய பார்வையை உயர்த்தினேன், ஃபஇதல் மலக்கு அல்லதி ஜாஅனி பிஹிரா, ஹிராவிலே வந்த அந்த மலக்கு வானத்திலே இருக்கிறார், காயிதுன் அலா குர்சியின் பைன ஸமாயி வல் அர்த், வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், நான் பயந்து விட்டேன், அதை பார்த்து நான் நிலத்திலே விழ பார்த்தேன், இடம்பெற்றிருக்கிறது. என்ன செய்கிறது, மீண்டும் வகி ஆரம்பிக்கிறது. இந்த வகி எப்போது ஆரம்பிக்கிறது என்றால், வேறொரு சந்தர்ப்பத்திலே ஆரம்பிக்கிறது. இந்த வகிய தடைப்பட்ட காலம் எவ்வளவு என்பதிலே அறிஞர்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் 3 வருடங்கள், சிலர் 2.5 வருடங்கள், சிலர் 6 மாதங்கள், இன்னும் சிலர் 40 நாட்கள், இன்னும் சிலர் சில நாட்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் எதற்கும் சரியான ஆதாரம் இல்லை. ஆனால் இந்த அறிவிப்புகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது சில நாட்களாகத்தான் இருந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாகும். நபி அவர்களுடைய வகி தாமதித்தது சில நாட்களாக இருந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தெளிவாகும். இப்படி நபி அவர்கள் வகியை மீண்டும் ஆரம்பித்த பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே பார்த்த பொழுது வீட்டுக்கு ஓடி வந்து என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள் சொன்னார்கள். அதே நேரத்திலே புகாரிலே வரக்கூடிய இன்னும் சில அறிவிப்புகள், என் மீது தண்ணீர் ஊற்றுங்கள், அதாவது சூடல்லாத தண்ணீர், குளிரான தண்ணீர், சாதாரணமாக தண்ணீரை நீங்கள் ஊற்றுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அவர்கள் மீது தண்ணீரையும் ஊற்றியதாக அந்த ஹதீஸ்கரணை இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றால், நபி அவர்கள் அவர்களுடைய ஃபத்ரத்துல் வஹி, வஹி தாமதித்த அந்த காலகட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இது நட இப்படி இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள். இந்த சம்பவம் எப்படி நடக்குது என்றால், வஹி ஏற்கனவே வந்து ஹிராவுலே கண்ட அதே மலக்கை தான் காணுகிறார், பின்னர் தான் நடக்கிறது என்றால், சிலர் பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், யாயுவல் முத்தத்தில் தான் ஆரம்பமாக இறங்கியது, இல்லை
இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதீ ஹலக் தான் ஆரம்பமாக இறங்கியது. ஆனால் வஹி தடைப்பட்டதற்கு பிறகு முதலாவது இறங்கியது அது யார் இவர் முத்தத்தீர் என்றுதான் நாங்கள் விளங்க வேண்டும். என்ன புகாரில் இன்னொரு அறிவிப்பில் இதே ஜாபிரதீலானவர்கள் வர வழியாக வரக்கூடிய அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், அதை பாஸ் நேர மேலோட்டமாக பார்க்கக்கூடியவர் எப்படி விளங்குவார்கள் என்றால், முதலாவது எது இறங்கியது ஜாயிவர் முத்தத்தில் இறங்கியது என்று விளங்குவார்கள். அப்படி விளங்கக்கூடாது என்பதைத்தான் நான் சொல்கிறேன். இப்படி இந்த ஜாயிவர் முத்தத்தில் இறங்கியதற்கு பிறகு இதை ஜாபிரதீலானவர்களிடம் இருந்து அறிவிக்கக்கூடிய அபூ சலமா சொல்கிறார், அதே மாதிரி இந்த ஒரு அறிவிப்புல புகாரியிலே வரக்கூடிய ஒரு அறிவிப்புல இந்த ஹதீஸ் சம்பந்தமாக எப்படி வருகிறது என்றால், ஜாபிரதீலான அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியில ஜாவர்து பிஹிரா இதே செய்தார். இதே அபு சல்மா வழியா வருகிறது. அபு சல்மாவிடம் இருந்து வேறொரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார், நான் ஹிரா குகையிலே இருந்தேன். அப்ப நபி அவர்கள் எவ்வளவு காலம் இருப்பாங்க ஹிரால? ஒரு மாதம் இருப்பாங்க. ஒரு மாதம் மட்டும் வந்திருக்கிறது சில அறிவிப்புகள். என்ன இதே அறிவிப்பு தான் ஒரு மாதம் மட்டும் சரியான செய்தி. ஒரு மாதம் ஹிராவிலே இருந்தேன், பலம்மா கதைத்து ஜிவாரி, நான் அந்த ஒரு மாதம் அங்கே இருந்து விட்டு இறங்கி வந்தேன். அப்ப நபி அவர்கள் பொதுவாக ஒரு மாதம் தான் இருப்பார்கள், அப்படியா இல்லையா? அப்ப இருந்துட்டு அப்ப வகை இடையில வந்திருக்குது, 21வது இரவுலையோ ஏதோ இடையில வந்தாலும் லைலத்துல் கத்ர் நபி அவர்கள் மீண்டும் என்ன செய்திருக்கிறார்கள், அங்க போயிருக்கிறார்கள், வளமையா ஒரு மாதம் இருப்பார்கள். எனவே மீண்டும் போய் கடைசியா முடித்துட்டு ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்ன செய்வாங்க, இறங்கி வருவார்கள். அப்ப செவ்வாய் ஆரம்பத்துலதான் என்ன செய்வாங்க, இறங்கி வருவார்கள். அப்படி இறங்கி வந்தால் அப்ப நாங்க இதுல இதுல நேரடியா வந்துடுற செவ்வாயிலிருந்து அப்ப இறங்கி வந்தேன், வந்து அப்போது நான் அழைக்கப்பட்டேன். அப்ப இப்படி இறங்கி வருது போறது நபி அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அந்த வாதியில பள்ளத்தாக்கு கீழே வரும் மலைக்கு கீழே வரும் பொழுது நபி அவர்கள் அழைக்கப்படுகின்ற பொழுது நான் என் வலது பக்கமாக இடது பக்கமாக முன்பக்கமாக பின்பக்கமாக எல்லாம் பார்த்தேன், எதையும் காணவில்லை, தலையை உயர்த்தி பார்த்தேன், அங்கே ஜிப்ரீல் அந்த மலைக்கு இருந்தார் என்று இந்த செய்தியிலே வருகிறது. அப்ப இந்த இதுல என்ன வழங்குது என்றால், யா அப்போது சம்பவம் வருகிறது, நான் வீட்டு போடி சொன்னேன், சென்றேன், மூடுங்கள் என்று சொன்னேன், நீர் ஊற்றுங்கள் என்று சொன்னேன், அப்படி அவர்கள் செய்தார்கள். அப்போது யாயுவன் முத்தத்திற்கும் இறங்கியதன் வருது. அப்ப என்ன விளங்கு என்றால், ஒரு 10 நாள் தான் இந்த வகை தடைப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் அந்த ஹிராவில இருந்து இறங்குகின்ற பொழுது என்ன செய்திருக்கிறது, யாயுவன் முத்தத்தில் இறங்கி இருக்கிறது என்று எங்களுக்கு விளங்கலாம். இந்த விளக்கத்தை இப்படி எல்லாம் சுருக்கமாக இமாம் இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அப்ப என்ன விளங்குகிறது என்றால், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிருக்கும் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக்கும் 10 சில நாட்கள் தான் இருந்தது என்று இன்று சில ஆய்வாளர்கள் சொல்வது இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு சரியாக தெரிகிறது. அதே மாதிரி இன்னொரு முறையும் வகி இடையிலே தடைப்பட்டிருக்கிறது. இது வந்து இந்த உடனே கிடையாது, வகி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக் அதே மாதிரி யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் இது அல்லாமல் இன்னொரு முறை இடையிலே தடைப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலேதான் சூரத்து துஹா இறங்கியது என்று நாங்கள் ஒரு புகாரிலே வரக்கூடிய ஹதீஸிலே பார்க்கின்றோம். அந்த ஹதீஸிலே ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2-3 இரவுகள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். ஒரு பெண் வந்து நபி அவர்களிடத்திலே, முஹம்மதே உங்களுடைய ஷைத்தான் உங்களை விட்டுவிட்டான், உங்களிடத்திலே 2-3 இரவுகளாக வரவில்லை என்பதை நான் பார்க்கிறேன் என்று நான் நினைக்கிறேன், கருதுகிறேன் என்று சொன்னபொழுது அல்லாஹ் தஆலா வதுஹா வல்லைலி இதா சஜா மா வதஅக ரப்புக வமா கலா என்ற அந்த வசனத்தை இறக்குகிறான். எனவே அல்லாஹ் தஆலா உங்களோடு கோபிக்கவில்லை, உங்களை கைவிட்டு விடவும் இல்லை, துஹாவின் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே இதுல என்ன தெரிகிறது என்றால், இது வேறொரு சந்தர்ப்பத்திலே நடக்கிறது. வேறொரு சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இது அல்லாமல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் தடைப்பட்டதாக செய்து வருகிறது, அது பலவீனமானது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உது செய்வதற்கு அந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதும் பலவீனமானது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இது ஜிப்ரீலா அல்லது வரக்கூடிய சைத்தானா என்று ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தார்கள், என்னுடைய மடியில் இருக்க சொன்னார்கள், அங்கே இருக்க சொன்னார்கள், முகத்தை திறந்தார்கள், அப்போது இந்த மாதிரியான செய்தி இருக்கிறது, இதுவும் பலவீனமானது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் இந்த கட்டத்திலும் பிளக்கப்பட்டது என்று வரக்கூடிய செய்தியும் பலவீனமானது. அதே போன்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் வரக்கத்து பெருமக்களிடத்தில் அழைத்து சென்றார்கள் என்ற செய்தியும் பலவீனமானது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகளை அடுத்த வாரங்களிலே எங்களுக்கு பார்க்கலாம். வாஸ்ரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.